Hello dear friends, welcome back to my YouTube channel. In the video, we will talk about a new launched cryptocurrency based business project. In the plan, we will get many ways to get the plan. We will get the plan, we will get the plan, we will get the join, we will get the video, we will get the video, we will skip the video. And video, we will get the channel, subscribe பண்ணிக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க செய்யக்கூடிய MLM and crypto based projects-உம் இது போல வீடியோவா கிரியேட் பண்ணி லீட்ஸ் நாங்க ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு नीड இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆட் ப்ரோமோ கான்டாக்ட்க்கு கால் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கா தான் நம்ம அப்டேட் பண்றோம். ஜாயின் பண்றது அப்படிங்கிறது உங்களோட பர்சனல் ஒபினியன், எந்த விதமான ஃபினான்ஷியல் லாஸஸ்க்கும் ஸோ அந்த சேனல் பொறுப்பே இருக்காது. ஸோ அதை தெளிவாக சொல்லிடுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த Bitexo Networks ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்க, அதாவது கிரிப்டோ அதில் ஏஐ டெக்னாலஜியை ரிலேட்டடாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது ஃபுல் மீனிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பல கண்ட்ரி வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து க்ரோத்தை கொடுக்குது. அண்ட் ஹியூமன் பீன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது ஒரு நியூ டெக்னாலஜியும் கூட. கிரிப்டோ கரன்சிங்கிறது முதன் முதல்ல இந்த உலகத்துக்கே 2009 வருடம் சத்தோசி நாக்கமோட்டோ அப்படிங்கிற நபரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த கிரிப்டோ, அதாவது கிரிப்டோங்கிற அந்த பிட்காயின். இந்த பிட்காயினை தொடர்ந்து ஏராளமான கிரிப்டோ கரன்சிஸ் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட அபவுட் யூசர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைட் சூஸ் ஐகான். இந்த ஐகான் அப்படிங்கிற ஒரு டோக்கன் நாம் ஏன் சூஸ் பண்ணணும், அதுக்கான மெயின் ரீசன் என்ன, ஸோ அப்படி என்ன மித்த கிரிப்டோ கரன்சிஸில் இல்லாத ஒரு விஷயம் இந்த டோக்கனில் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. அதே போல் அபவுட் த ஐகான், இந்த ஐகான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ சிஸ்டம், கிரிப்டோ கரன்சிஸ் பவர் ஆஃப் த எக்கோஸ் பிளாக்செயின் பேஸ்டு எக்கோ சிஸ்டத்தில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு ப்ராஜெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. வை டூ 90% ட்ரேடர்ஸ் வந்து லாஸ், நிறைய ட்ரேட் பண்ணுறாங்க ஆனால் லாஸஸ் ஏன் சந்திக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு எந்த விதமான நாலேஜஸும் இல்லாமல் ட்ரேட் எடுக்கிறது, இல்லைனா ட்ரேட் மேனேஜ்மெண்ட்ஸ் தெரியாது. அதிலே வந்து ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. அதே போல் எமோஷனலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட்ஸில் எமோஷனல் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ட்ரேட் பண்ணும்போது லாஸஸ் ஆகுதுன்னா ரொம்ப இதாகும்போது அவங்கள அறியாமலே வந்து அவங்க லாஸஸே தான் பெருசாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கு, ஸோ நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கான்சியஸ் இல்லாதனால தான் 90% ட்ரேடர்ஸ் வந்து லாஸஸ் ஆகுறாங்க. எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பிட்எக்ஸோ நெட்ஒர்க் வந்து நமக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃப்ரீ சைன் அப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு லிங்க் சைன் அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கெட் ஃப்ரீ 50 ICX காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். டெபாசிட் யுவர் ICX காயின், நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் மொமெண்ட் அவுட் ட்ரேடை நீங்கள் அந்த ட்ரேட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. கெட் ரெவன்யூ வந்து எனி டைம் வந்து நீங்கள் ரெவன்யூஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ப்ராஜெக்டில் சைன் இன் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 50 ICX காயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் யூ வில் கெட் டெய்லி 25% to 40% ஆஃப் இல்லைனா ஒரு 50 ICX காயின் வந்து உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ரெவன்யூவில் டெய்லி ட்ரேட் ரெவன்யூ இருக்குது, பில்டப் ரெவன்யூ இருக்குது, ஆன் செல்ஃப் ரெவன்யூ இருக்குது, அட்வர்டைசிங் ரெவன்யூ இருக்குது, ICX ரிவார்ட் ரெவன்யூன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 5 விதமான ரெவன்யூ நமக்கு கொடுக்குறாங்க. டெய்லி ட்ரேட் ரெவன்யூவில் வந்து பார்த்திங்கன்னா 100 to 2000 ICX, இதுக்கு வந்து 25%-40% ப்ராஃபிட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. 2001-4000 ICX காயின் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்பொழுது 40%-60% ப்ராஃபிட். 4001-லேருந்து அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது 50% to 80% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரெவன்யூ உங்களுக்கு கிடைக்குது. யூ கெனாட் கெட் மூமெண்ட் ட்ரேடிங் ரெவன்யூ ஆன் சண்டே, சண்டே மட்டும் உங்களுக்கு அந்த ட்ரேடிங்கோட பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ரெவன்யூ, ஸோ பில்டப் அப்படிங்கிறது நம்ம டீமை டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய இன்கம். எக்ஸாம்பிள், நீங்கள் 4001 ICX இருக்கீங்க, உங்களுக்கு இல்லை ABC ஒரு 3 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃப்டர் பில்டு அப் ரெவன்யூ எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிட்ட இருந்து ஒரு 0.20%, பி கிட்ட இருந்து ஒரு 0.20%, சி கிட்ட இருந்து ஒரு 0.20%, அது இல்லாமல் ப்ளஸ் ஒரு 80%, டோட்டலாக 1.40% உங்களுக்கு வந்து பில்டப் ரெவன்யூ கொடுக்குறாங்க. ஒன் செல்ஃப் ரெவன்யூன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5%, யூ வில் கெட் 5% எவ்ரி டேரக்ட் பார்ட்னர் பேக்கேஜ். அந்த ஒன் செல்ஃப் ரெவன்யூங்கிறது டேரக்ட் ரெஃபரல், நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ட் இருந்தும் டேரக்ட் ரெஃபரல் இன்கமாக 5% உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஹியர் டெய்லி ட்ரேட் ரெவன்யூ வந்து ப்ராஃபிட் ஒரு 100 வந்து எடுத்துக்கிறாங்க, 100 ஐசிஎக்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20% அப்படிங்கிறது 20 ஐசிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 200 ஐசிஎக்ஸ் ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறாங்கன்னா அதோட ரெவன்யூ. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 90 ஐசிஎக்ஸ் ஃப்ரம் ஒன் செல்ஃப் ரெவன்யூ எவ்ரி டே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைசிங் ரெவன்யூ, இதில் வந்து லெவல் இன்கம் தான் மொத்தம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு 10 லெவல் வரைக்கும் லெவல் இன்கம் இருக்குது. முதல் லெவலில் 20%, செகண்ட் லெவலில் 10%, தேர்ட் லெவல் 10%, ஃபோர்த்து லெவல்லேருந்து செவன்த் லெவல் வரைக்கும் 5%, எயித்து லெவலேருந்து டென்த் லெவல் வரைக்கும் 10% நமக்கு கொடுக்குறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் 5K ஐசிஎக்ஸ் காயின், அதாவது ஃபைவ் கே ஐகான் காயின் வந்து இருக்கணும் ஃபார் செகண்ட் லெவல். அண்டு தேர்ட் லெவலுக்கான நாம்ஸு, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் லெவலுக்கான நாம்ஸு, ஆல் லெவலுக்கான நாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருத்திட்டம் 150K ஐசிஎக்ஸ் காயின் வந்து இருந்தால் தான் ஃபார் திருத்திட்டம் நீங்கள் 10 லெவலோட இன்கமும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த காயினோட ரிவார்ட் ரெவன்யூன்னு சொல்லிட்டு ஒரு ரெவன்யூ கொடுக்குறாங்க. டீம் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5K காயின் பண்ணியிருக்கீங்க, டெய்லி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 காயின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது 25,000 ஐகாயின் உங்களுக்கு அது ஐகான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீமில் பிஸ்னஸ் நடந்திருக்குன்னா 25 காயின் உங்களுக்கு கிடைக்கும். இது போல் 5 தினமும் 100 காயின் வரைக்கும் நமக்கு தினமும் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட் தான். சைனப் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ஐசிஎக்ஸ் வச்சு தான் நம்ம சைனப் போனஸாக நமக்கு கிடைக்குது. மினிமம் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஐசிஎக்ஸ் காயின் வச்சு தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். யூ வில் கெட் 0.5% எக்ஸ்ட்ரா டெபாசிட் போனஸ் ஏபிஐ ஃப்ரீயில் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. மினிமம் வித்ராவல் 50 ஐசிஎக்ஸ் இருந்தால் நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம். கெட் வித்ராவல் எனி டைம், 10% சர்வீஸ் சார்ஜஸ் போயிடும். யூ கெனாட் அந்த ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் நடக்காது, அதர் டேஸில் எல்லாமே நடந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இந்த பிட்டெக்ஸோ நெட்ஒர்க் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு விவரங்கள் புரிஞ்சிருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து மோர் பிளான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.